ஈழத்தமிழ் பெண்ணால் போலீசில் சிக்கிய பிரபல நடிகர் ஜெர்மனியை சேர்ந்த ஈழத்தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக் மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் நடிகர் சென்னை போலீஸ் விசாரணை செய்கின்றது குறிப்பிட்ட முதற்கட்ட முறைப்பாட்டினை போலீஸ் தரப்பினரே அசடி செய்த பின்னர் குடியரசுத் தலைவர் உட்பட நாட்டின் உயர் தலைவர்களுக்கு கடிதம் எழுதியதன் பின்னர் இந்த விடயம் பூதாகரமாகியிருந்தது சார்பட்டா பரம்பரை படம் மூலம் கவனிக்கத்தக்க நடிப்பை வெளிப்படுத்தியவர் நடிகர் ஆர்யா இவர் நடிகை சாயிஷாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஜெர்மனியின் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் உதவும் நோக்கில் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர் மூலம் எழுபத்தோரு லட்சம் ரூபாய் வரை பணம் கடனாக கொடுத்ததாக விட்ஜா தெரிவித்தார் பணம் வாங்கும் வரை வாட்ஸ்அப்பில் காதல் மொழி பேசிய ஆர்யா அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள நெருக்கடி கொடுத்ததும் அவரை அவதூறாக பேசி நட்பை துண்டித்ததாகவும் ஜெர்மனியில் இருப்ப அவர் எப்படி தன்னிடம் பணத்தை திரும்ப பெற்றுவிட முடியும் என்ற எண்ணத்தில் தன்னை கைவிட்டு நடிகை சாய்ஷாவை திருமணம் செய்த ஆர்யாவுக்கு எதிராக ஆதாரத்துடன் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு விட்ஜா புகார் அனுப்பியிருந்தார் அந்த முறைப்பாடு குறித்து விசாரிக்காமல் மாதக்கணக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கிடப்பில் போட்ட நிலையில் விட்ஜாவின் வழக்கறிஞரான ஆனந்தன் என்பவர் ஆர்யா மீதான விசாரணையை ஐ விசாரிக்க மனு அளித்தார் அந்த மனுவை பெற்ற ஐ பி அதனை சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு திருப்பி அனுப்பி உள்ளது இந்த தகவலை முறைப்பாட்டாளரிடம் தெரிவித்தார் இதையடுத்து விட்ஜா தரப்பில் ஐ ஐடி போலீசார் தாங்கள் அளித்த முறைப்பாட்டினை விரைவாக விசாரிக்கவும் தன்னிடம் பெற்ற பணத்தில் அவர் நடித்த படங்களுக்கு தடை விதிக்கவும் கோரி நீதிமன்றத்தில் சமீபத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஐ ஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வழக்கை நீண்ட நாள் கையில் வைத்திருந்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது கையில் எடுத்துள்ளனர் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதால் ஆர்யாவுக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆணை அனுப்பியுள்ளனர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசில் ஆஜரான ஆர்யாவிடம் காவல் ஆய்வாளர் கீதா விசாரணை மேற்கொண்டார் பணம் பெற்றதற்கான வாட்ஸ்அப் சேட்டிங்கில் ஆர்யா கூறியபடி வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பரில் அவரது உதவியாளர் பெயரில் பணம் அனுப்பியது உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் போலீசாரிடம் ஆதாரமாக விட்ஜா தரப்பில் கொடுக்கப்பட்ட நிலையில் ஆர்யாவிடம் சுமார் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது விஜாவின் முறைப்பாடு குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் ஆர்யா விசாரணைக்கு ஆஜராவார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆனால் தற்போது வரை உடனான தொடர்பு குறித்தும் கடன் பெற்றாரா இல்லையா என்பது குறித்தும் ஆர்யா எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை